श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरीम् वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदी श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरना நாம் திவ்யசூரி சரித்திரத்தில் ஆண்டாள் வைபவத்தில் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஒன்பதாவது சர்க்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அந்த பிடிஎஃப்ல நூற்றி எண்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது பேஜ் நம்பர் வந்து புக் வைஸ் பேஜ் நம்பர் பார்த்தா நூற்றி எழுபது அதில் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வாசிக்கிறேன் பதத்வயம் சகோர சுஷாம் பிரபாபராபூத பல்லவம் கதம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன கௌஸ்துபரத்னசம்பவாம் ஆச்சரியப்படுறார் என்னடா அது இவ்வளோ கோமலமான சரீரமாக இருக்கே இவளது இவளுடைய திருவடியோ ரொம்ப கோமலமாக இருக்கு எப்படிடா கோமலமாக இருக்குன்னா அது தன்னுடைய பிரபையினால் தன்னுடைய ஒளியினாலேயே பராபூத்த பயோஜ பல்லவம் தாமரையினுடைய இதழ்களையே தோற்கடிக்கும் போல் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட பதத்வயம் அப்படிப்பட்ட இந்த சரணாரவிந்த இருக்கே திருவடிகள் இரண்டும் யாருடையது மத்த சகோர சூஷஹாம் நல்ல ஒரு மாதிரியாக மதம் பிடித்த சக்கோர பக்ஷியினுடைய கண்ணை போன்ற கண்ணையுடைய ஆண்டாளுடையன்னு அர்த்தம் ஏன்னா கண்ணில் ஒரு உன்மாதக்கத்தை இருக்கு அழகு இருக்கு இந்த மத்த சக்கோர சக்ஷஹஹா கோதாயான்னு அர்த்தம் சக்கோர பக்ஷி என்பது அழகான ஒரு பக்ஷி சார்வாக்க பக்ஷியை நம்ம ஏற்கனவே சார்வாக்க பட்சியை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ சக்கோர பக்ஷி இந்த சக்கோர பட்சியினுடைய கண்கள் அழகு அதனால் அதுவும் நிறைய தேனை அது புஷ்பங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா அதனுடைய கண் கொஞ்சம் மத்தமாக இருக்கும் மத்தம்னா என்னென்னா கொஞ்சம் மதமத்தமாக இருக்கும் மதம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அது அழகு அது அந்த மாதிரியாக உடைய ஆண்டாளுடைய அர்த்தம் அழகை சொல்கிறதுக்காக வர சப்தம் அப்படிப்பட்ட அழகான கண்களையுடைய அந்த அவளுடைய ரெண்டு திருவடி இருக்கிறதே அது தன்னுடைய காந்தியினால் பயோஜ பல்லவம் தாமரை பயோஜகான்னு தாமரைக்கு பயஹான ஜலம் இல்லையா ஜலத்தில் ஜாயத்தேத்தி பயோஜகா பயோஜ பல்லவம் பராபூத்த பயோஜ பல்லவம் தோற்கடிக்கப்பட்ட இனுடைய இதழ்களை போன்ற தோற்க தாமரையினுடைய இதழ்களையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளானது எப்படி கைதபத்விஷகா பெருமாளுடைய கைடவன்ற அசுரனுடைய த்வி துவிட் தேஷியாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய கௌஸ்துபரத்ன சம்பவம் கட்டோரதாம் கௌஸ்துப ரத்னமானது எப்பவும் திருமார்பில் இருக்கிறதுனால அந்த திருமார்பும் கடோரமாயிருக்கு கௌஸ்துபத்தோட உரசி உரசி கட்டோரமான அந்த திருமார்பு இருக்கே அதை எப்படி தான் இந்த பதத்வயம் சகேத்த அப்படின்ட்டு சொல்கிறதுனால என்ன தெரிகிறதுனா அவள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற சமயத்தில் பெருமாளும் ஆண்டாலும் திருவடிகள் மார்பிளையும் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால் அதை எப்படி பொறுத்துக்கும் ஆ அப்படின்ட்டு பெருமாள் ரொம்ப பிடிச்சி தூக்கின்ட்டார்னா ஆண்டாளை அப்போ சான்ஸ் இருக்கே அப்போ அந்த ரொம்ப மிருதுவான அந்த பாதமானது எப்படி அந்த கடோரமான ஹிரதயத்தை ஸ்பர்ஷிச்சா பொறுத்துக்க முடியும் ஆண்டாளால் என்று விஸ்மயப்படுகிறார் ஐயோ எப்படி எப்படி தான் பொருத்துப்பழுவோ ஆண்டாளா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் இது என்னென்ன கடைசியில் அவளுடைய கோமலத்தையை சொல்கிறதுக்காக வருது அவள் ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் பிரயத்தனப்படுறது அதே சமயத்தில் அந்த கட்டோரமான பெருமாளுடைய மார்பு இருக்கே அது எதனால் கட்டோரமாச்சுன்னா கவுஸ்துபரத்ன சம்பவம் கட்டோரதாம் என்று அந்த கட்டோரத்தைக்கு காரணம் கௌஸ்துபரத்னம் அதிலிருந்து உண்டான அதிலிருந்து அது அது உராயறதுனால உண்டான அந்த கட்டோரத்தையே எப்படி பொறுத்து கொள்ளப் போகிறதோ இந்த பாதத்வயம் என்று கேட்பதன் மூலமாக சொல்லாமல் சொல்லாமல்ாரமமும் வியக்தாயிருக்கு பதத்வயம் கோர சுஷாம் பிரபா பயோஜ பல்லவம் கதம் கடோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவாம் அது ஒண்ணு அது இல்லைன்னா அந்த முதல் பாத முதல் ரெண்டு பாதம் இருக்கே பதத்வயம் மத்தச்சகோர சுஷா பிரபா பராபூத்த பயோஜ பல்லவம் பதத்வயம் அஸ்தி விராஜ பதத்வயம் அஸ்தி அப்படின்னு அந்த லைனை ஒதுக்கிட்டு உரசி கட்டோரதாம் கௌர கௌ சம்பவம் கட்டோரதாம் உரசி கசம் சகேத சா என்று மறுபடியும் சான் என்ற சப்தத்தை எடுத்துண்டு தரசி கைட்டபத்விஷா சம்பவம் கட்டோரதாம் கசம் சகேத்த உரசி சா கசம் சகேத்தன் சான்னு வச்சுக்கணும் அது தஸ்யாகு முதல் லைனில் இருக்கிற தஸ்யாகாவுக்கு இப்போ தச்சப்தத்தை மட்டும் அனுவர்த்தனம் பண்ணிட்டு அனுவர்த்தி பண்ணிண்டு சான்னு எடுத்துட்டு அதை சா கதம் சஹேத்த அப்படிதான் சகேத சப்தமும் அப்போ அன் அன்பை அன்வைக்கும் கதம் உரசி சா சகேத எப்படி தன்னுடைய மார்பில் அவருடைய மார்பு சேரும் போது அந்த கட்டோரத்தையை தாங்கிக் கொள்வாளோ என்றும் அர்த்தம் பண்ணலாம் பதத்வயம் மத்த சகோர சக்ஷுஷாம் பிரபா பராபூத பயோஜ பல்லவம் கதம் சகேதோரசிகை கட்டோரதாம் கௌஸ்துபரத்ன சம்பவம் உரசி கடோரதாம் என்று உரசின்ற சப்தத்தை இங்கே சேர்த்துண்டாக்க பெருமாளுடைய மார்பில் இருக்கிற கட்டோரதாம் அப்படி சேர்த்துண்டாக்க அந்த பதத்வய ஸ்பர்ஷம் எப்பொழுதாவது ஏற்படும் பொழுது ஸ்ருங்கார ரசத்தினுடைய உச்ச கட்டத்துல எப்படியாவது அவ ரெண்டு பேரும் ஆலிங்கநாதிகள் பண்ணிக்கச்ச பாதத்வயம் எப்படியாவது பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் படுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால அதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறதுல தான் சுவாரஸ்யம் இருக்கு அப்படி எனக்கு அர்த்தம் சொல்லணும் ஏன்னா இந்த ஹிந்தி வியாக்கியக்காரர் இந்த வேற விதமாக பண்ணியிருக்க அதனால அதையும் சொன்னேன் நான் முதல்ல சொன்ன அர்த்தமே மனசில் வச்சுக்கலாம் பதத்வயம் மத்த சகோர சக்குஷா பிரபா பராபூத பிரயோஜ பல்லவம் பதத்வயம் கதம் சகேத அப்போதான் சரியாக இருக்கும் உரசி

சா பிதுர்கே அவள் ஆண்டாள் தன்னுடைய அப்பாவுனுடைய வீட்டில் தினே தினே பிரதி தினமும் அவர்தத்தை வளர்ந்தாள் எப்படி வளர்ந்தாள்னா விவேக புத்தியோ புத்தியோடையும் விஷ்ணு சக்தியோடையும் வளர்ந்தாள் விஷ்ணு இடத்துல ஒரு ஆசக்தி பகவானிடத்தில் பகவானான ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணிடத்தில் ஒரு அத்தியதிகமான ஈடுபாட்டுடனும் விவேக புத்தியுடனும் வளர்ந்தாள் இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ளும் புத்தியுடனும் வளர்ந்தாள் மேலும் காந்தியா கலா கலா இவ இவ ஹிமதீதி நவா காந்தியா அவளுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தேஜசானது எப்படி இருந்ததுன்னா சந்திரனுடைய புது புது கலைகள் எப்படி நாளுக்கு நாள் வித்தியாசமாக அழகாக இருக்குமோ அப்படியாக தினே தினே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும்னு தமிழை சொல்கிறோமே அத ஒரு நாள் சந்திரனுடைய கலை ஒரு மாதிரி பிரகாசமா இருந்தா மறுநாள் சந்திர கலை இன்னும் பிரகாசமா இருக்கு மூன்றாம் பிறையை விட நான்காம் பிறை நான்காம் பிறைய விட ஐந்தாம் பிறை அன்பதா அந்த மாதிரியா தினே ஹிமதி தித்திஹி நவா ஹிம நவா ஹிமதி திதிஹி காந்தியா யதா ததா எப்படியான புதுசாக வரக்கூடிய சந்திரனுடைய கலைகள் பல இருக்குமோ காந்தியினால அதே மாதிரி இவள் தன்னுடைய காந்தியினால் ஹிமதீதி தேகே கலா இவ பிரதினம் நவா விராஜத விராஜத புது புதுசு புதுசா விளங்கினாள் அதே மாதிரியாக அதே மாதிரியாக சம்பதா கந்தம் சுகந்தத்தை பொறுத்தவரையில் இவ எப்படியான நாளுக்கு நாள் சந்தனத்தில் சுகந்தமானது அதிகமாயிண்டே போகுமோ அப்புறம் அது முத்தின உடனே சந்தனத்தில் நல்ல வாசனை வருமோ அந்த மாதிரியாக வெள்ளத்திலும் வாசனையும் பிரதி தினம் விசேஷமாக கூடிக்கொண்டே போனது என்று சொல்லுவதில் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு நோக்கு தினே தினே வர்தசா பி துர்கிருகேம் விவேக புத்தியா சஹ விஷ்ணு சக்தயாம் கலேவகாந்தியாஹிமதீதினவாம் பட்டீடவல்லீவச்ச சம்பதாம் கடைசி ஸ்லோகம் இந்த சர்க்கத்தினுடையது അഥ സമധികാരണ്യ സമ്പലം കിയ ലിതവ പുഷ്ടതമ ഭഗവതി ചിദാനന്ദേ കൂരാണ ഗിരാം ഹരൗ പ്രകൃതിരുചി ഭേ പ്രായ ലഗത്തെ ചലാത്മന എൺപതാ ഒരു അർന്തര ഗർഭിമാന ഒരു ശ്ലോകത്തെ சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இத்தனி சர்க்கத்தில் இருந்த சந்த காட்டிலும் வித்தியாசமான சந்தஸ்ல இருக்கணும் என்று ஒரு நியத்தி இருக்கிறது அப்படின்னால அந்த நியமத்தை அனுசரிச்சு வேற ஒரு விறத்தத்தில் ஸ்லோகம் எழுதுறார் அதசமதி கஸ்பாயத்தருண்யசம்பிரியா லலிதவபுஷா தஸ்யாஹா சித்தம் பிரசக்தம் அஜாயதம் பகவதி 시단안데 간데 푸라나기람 하라우 प्रकृति रुचिरे भावे प्रायः लगति अचलात्मनां एतदह श्लोक पद छेदम एला अथे पिरहि समाधिकस्पायत अतेदिकমাহ शिरपाः प्रकाशितिं रसपायत प्रकाशितिं तारुण्यसंपद तारुण्यसंपद தாருண்யம் நவயுவனம் என்கிற ஒரு சம்பத்தி அந்த சம்பத்தியினுடைய அலங்கிரியா அலங்காரம் பண்ணுகிற அவளுடைய தேகத்தை தாருண்யமானது அத்தியதிகமாக அலங்காரம் செய்ய அதனுடைய காந்தியினால் அவள் ஜுவலிக்க அலங்கிரியா கலித்தவபுஷா அப்படி தாருண்ய சம்பத்தியினால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த நேச்சரலான பியூட்டின்னு அர்த்தம் தாருண்ய சம்பத்தினால் அலங்காரம்னா என்ன அர்த்தம் அந்த யௌவனாவஸ்தையினால் ஏற்படக்கூடிய சரீரத்துக்கான அலங்காரங்கள் ஏற்கனவே நிசர்க்கமான ஆபூஷணங்கள்னு சாதிச்சார் லலிதா வபுஷகா தஸ்யாகா சித்தம் அப்படிப்பட்ட அழகான உடைய அவளுடைய மனதானது சவுண்ட் நாலேஜ் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்றா பாருங்க இந்த காலத்துல அந்த மாதிரி விவேகத்தோட கூடிய ஞானம் இருந்ததுன்னு முன் ஸ்லோகத்துல சொன்னார் அதே மாதிரி விஷ்ணு சக்தி இருந்தது பக்தி இருந்தது அதனால் என்னென்னா அவளுக்கு வந்திருக்க விவேகமானது பகவதிஷேகமான விவேகமாக இருக்குது அப்படின்றதுக்காகவும் கோடிட்டு காமிச்சார் ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட சவுண்ட் நாலேஜ் அண்ட் சவுண்ட் காக்னிஷனோட சேர்ந்த அந்த சவுண்ட் பாடியும் இருக்கணும் இல்லையா அதுவும் இருக்குது அவளுக்கு தாருண்ய சம்பத் அலங்கரியா லலித வபுஷா பட்டதான லலித மிகவும் அழகான லலிதான்றதுக்கு மிகவும் ஒரு விளையாட்டுடன் கூடிய அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிளான இந்த மாதிரி அநேக அர்த்தங்கள் லலித சப்தத்துக்கு சொல்லலாம் ஸ்டைலிஷான விப்ரவங்களுடன் கூடிய என்று அநேக அர்த்தங்கள் சொல்லலாம் லலித வபுஷா தஸ்யாகா கோதாயாக சித்தம் பகவதி ஹரௌ பிரசக்த மஜாயத்தை அது வந்து பிரசக்த மஜாயத்தை எங்கே அப்படின்னு கேள்வி எங்க பிரசக் பிரசக்தம்னா அது அந்த மனதானது அது பகவத் பிரவணமாக ஆச்சு அது பகவானிடத்தில் பகவானை நோக்கி சென்றது பிரசக்தி அப்படின்னா இந்த இடத்துல நோக்கி சென்றதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அவளுடைய மனதானது அத்தமான சரீரத்தில் அத்புதமான ஞானத்துடனும் விவேகத்துடனும் கூடிய அவளுடைய சித்தமானது ஹரவு எப்படிப்பட்ட ஹரவுனால் சிதானந்தே சிச்வரூபியாகவும் ஆனந்த ஸ்வரூபியாகவும் உடைய புராணகிராம் கந்தே புராண வசனங்களுக்கெல்லாம் மூலபூத்தமான ஹரௌ பகவதி ஹரியான பகவானிடத்தில் அதுவும் பிரகிருதி பிரசக்தமஜாயத அது அந்த சித்தமானது அங்கு சென்றது பகவத் பகவானிடத்தில் சென்றது சாதாரணமாகவே இங்கேதான் அர்த்தாந்திரநியாசத்தை பிரயோகம் பண்ணுறார் சாதாரணமாக எல்லாருக்குமே அச்சலாத்மநாம் ஸ்திரமான புத்தியை உடைய விவேக புத்தியை உடையவர்களுக்கு பிராயகா மோஸ்ட்லி பிரகிருதிச்சே பாவே லகதி பிரச்சு ருச்சிரமான நேச்சரலாகவே பியூட்டிஃபுல்லான ஒரு வஸ்துவில் தான் மனதானது செல்லும் அல்லவா நான் அச்சலாத்மனாம் யாருக்கு சஞ்சல புத்தி இல்லையோ சஞ்சல புத்தினா என்னென்னா இதை பார்த்தா இது நன்னா இருக்குது அதை பார்த்தா அது நன்னா இருக்குது எல்லாமே நன்னா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா இல்லை அச்சலாத்ம நாம் ஸ்திரமான புத்தி இது நன்னா இல்லைனா அது நன்னா இல்லை வேண்டான்னா அது வேண்டாம் அப்படி இருக்கிறவா மனசு வாழ் அச்சலாத்மாக்கள் அப்படி அந்த மாதிரியாக ஒரு விவேகத்துடன் உடையவர்களுக்கு சாமான்யமாக பகவத் விஷயத்தில்தான் மனது செல்லுமல்லவா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதுதான் அர்த்தாந்திரநாசம் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதன் மூலமாக கோதையினுடைய மனதும் அவ்வாறே லைத்தது அதற்கு காரணம் நார்மலாவே இட் வில் ஹாப்பன் அந்த விவேகத்துடன் கூடியவர்களுடைய சஞ்சலம் இல்லாதவர்களுடைய மனதானது பிரகிருதி மிகவும் அழகான விஷயத்தில் தான் செல்லும் மிகவும் அழகான விஷயம் பகவான் அழகான சித்தம் சஞ்சலம் இல்லாத சித்தம் ஆண்டாளுடைய சித்தம் அதனால் ஆண்டாளுடைய சித்தம் பகவானிடத்தில் லைப்பதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது அது மாதிரி அந்த மாதிரி நேச்சருடையவா அந்த மாதிரி நேச்சருடைய பகவானத்தான் ஆசைப்படுவார்கள் என்று தாற்பயமாக

இதிலையும் ஒரு எட்டு ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் சம்பூஜ்ய சௌரபோத்தாம தாமபி வட்டதாமபதி விஷ்ணு வாசம் நிஜம் உபாகமது ஒருநாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் சௌர சௌரபோத்தாம சௌரபோத்தாமதாமபிகி பகவந்தம் விஷ்ணும் விஷ்ணு சித்தா சம்பூஜ்ய விஷ்ணு நல்ல அத்புதமான வாசனையை உடைய உதான மாலைகளால் பெருமாளை அர்ச்ச அர்ச்சித்து பூஜை செய்துவிட்டு வட்டதாமபதி வட்டதாம என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய வட்டதாமபதி ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய பதியாக விளங்கக்கூடிய அந்த ஆலைமரத்தில் ஆலை இலையில் விளங்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்காரே அவரை அந்த அப்படிப்பட்ட விஷ்ணு விஷ்ணும் ஆராத்திய சம்பூஜிய பூஜை பண்ணிட்டு நிஜம் வாசம் உபாகமத்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றார் ஒரு நாள் பகவானுடைய திருவாராதனத்தை அற்புதமாக புஷ்பங்களுடன் புஷ்பங்கள் மூலமாக செய்துவிட்டு தான் வாசனனுடைய புஷ்பங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பூஜையை முடித்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார் என்று சிம்பிளான தாற்பத்தியம் ஸ்ரீ விஷ்ணு சித்தः சம்பூஜ்ய சௌரபோத்தாமதாமபி வடதாமபதிம் விஷ்ணும் வாசம் நிஜம் உபாகமத்து நிஜம் தன்னுடைய வாசம் வாசஸ்தானத்தை வீட்டை கிரகத்தை உபாகமத்து வந்தடைந்தார் ஆக்ஷவ்யாபாரமகிலம் நிக்ஷிப்பந்தீ முரத்வஷி குரும் வியஜிக்ஞபத் கோதா சுஷ்ருஷுரு பகவத்குணான் அப்பொழுது புத்திரியான கோதையானவள் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினாள் அக்ஷவியாபார அகிலம் தன்னுடைய இந்திரியங்களுடைய எல்லா விதமான வியாபாரத்தையும் பகவானிடத்திலேயே வைப்பவளான அவள் காதும் பெருமாளைத்தான் கேட்கும் கண்ணும் பெருமாளைத்தான் பார்க்கும் முக நுகர்வதும் பகவானுடைய துளசிதான் எப்பொழுதும் சிந்திப்பதும் பகவான் தான் என்று எல்லாவிதமான வியாபாரங்கள் இந்திரிய வியாபாரங்கள் எல்லாவற்றையும் முரத்விஷி முரத்விட்டான பெருமாள்டத்திலேயே நிக்ஷிபந்தி வைப்பவளான அவள் குரும் தன்னுடைய அப்பாவை வெஜிக்ஞபத்து கோதா கோதையானவள் வெஜிக்ஞபத்து விஜாபித்தாள் என்னன்ன சுசு பகவத்குணான் தான் பகவத்குணங்களை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக விஜய் பித்தாள் அஹம் சுச்ரூஷு அஸ்மி பகவத்குணான் சுசுரூஷு அஹம் அஸ்மி இது கோதா வியஜிஜபத் நான் பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும் அவருடைய லீலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சாதித்தாள் அக்ஷவியாபாரமகிலம் நிக்ஷிபந்தீமுரத்விஷீம் குரும் வியஜ்ஞ்ஞபத் கோதா சுஸ்ரூ சுர் பகவத்குணான் இதுல என்ன ஆச்சரியம்னா ரெண்டாவது எழுத்து ஷகாரம்னா அங்கே நிக்ஷிபந்தின் ஷகாரம் உபயோகப்படுத்துறார் குரும் ரேட்ல ரூம் வந்ததுன்னா கோதா சுசுருன்ற ரூ யூஸ் பண்ணி அதை மாதிரி ஒரு அலிட்ரேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கார் அதை நம்ம மறுபடியும் வாசிக்கிச்ச புரியும் அக்ஷவ் வியாபாரமகிலம் நிக்ஷிபந்தி முரத்விஷி குரும் கோதா சுஸ்ரூ சுர் பகவத்குணான் என்பதாக பெருமாளுடைய திவ்ய சரித்திரங்கள் சுர முரத்விட்டான முரன் என்கிற அசுரரை கொன்ற அவருக்கு துவேஷியாக விளங்கக்கூடிய பகவானுடைய ஜகத்ராணி ஜெகத்தையே பரித்ராணம் பரிரட்சணம் பண்ணுவதில் சத்துராணி சாத்துரியம் மிகுந்ததான கதைகளை சரிதானி அப்படிப்பட்ட திவ்ய சரித்தங்களை சகலான்யப்பி ஒன்று விடாமல் தாத்த அப்பாவே தகப்பனாரே ஜானீஷே யத் எதெல்லாம் விசேஷமாக தெரியுமோ அவைகள் எல்லாவற்றையும் கூறும் என்று கேட்டாள் சரிதானி ஜகத்ராண சதுரானி முரத்விஷாம் சகலான்யபி யத் ஜானீஷே நீ எதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாயோ

திவ்யஸ்தானங்கள் விளங்குகின்றன எத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கின்றன அர்ச்ச அவதாரியான பெருமாளுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன அவைகளுடைய ஸ்தானங்களையும் ஸ்தான விசேஷங்களையும் அதனுடைய அபதானம் மகத்துவத்தையும் தொம் ஏதேஷாம் இவைகளுடைய மகத்துவத்தை அதுனா வக்துமருகசீ தற்பொழுது சொல்லுவதற்கு தகுதியுள்ளவராகிறீர் நான் தகுதியான ஒரு பெண் கிடைத்தால் புத்திரி கிடைத்தால் தகுதியான சரியான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா நீர் அதனால நீர் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் ஆல் பகவத் விஷ்ணுஸ் ஒன் நாட் எயிட் திவ்யதே சாஸ் தாத்யம் இதி பிரஸ்ரயசாலின்யாம் புத்திரியா விஜா பிதாம் இவ்வாறாக மிகவும் பிரஷ்ரயசாலின்யா வினயசாலின்யா எப்படி கேட்கணுமோ அப்படி அழகா கேட்டிருக்காள் அப்படிப்பட்ட புத்திரியா பெண்ணால் தன்னுடைய திருமகளால் விஜயாபிதா விஜாபிக்கப்பட்ட பிதா அப்பாவான பெரியாழ்வார் வைஷ்ணவம் வைபவம் பக்தும் பிரச்சக்கரமே வாவதூக்கரான பேச்சு பேச்சு திறமை மிக்கவரான எதிரிகளையே வெல்லக்கூடிய சாமர்த்தியமுடையவரான வாவதூக்கஹா பக்தும் பிரச்சக் வைஷ்ணவம் வைபவம் பக்தும் பிரச்சக்கரமே விஷ்ணுனுடைய வைபவத்தை மகத்துவத்தை சொல்லுவதற்கு பிரச்சக்கரமே ஆரம்பித்தார் அஷ்டோத்தரம் தாம் நாம் அஸ்தர்ச்சாரூபிணோ ஹரேஹேம் வைபவச்ருத்தியா பும்சாம் முக்தி கரஸ்திதாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இந்த அர்ச்சா அவதார ரூபியான பகவானுக்கு இந்த லோகத்தில் இருக்கின்றன எந்த வைபவத்தை கேட்டால் புருஷர்களுக்கு மனிதர்களுக்கு முக்தியானது கையிலே கிடைக்குமோ கரஸ்திதாம் தெரிய உள்ளங்கை நல்லிக்கணி போல தனக்கு மோஷமானது தெரியும் நமக்கே இங்கேயே தெரிஞ்சிடும் அது கரஸ்திதம் அர்த்தம் அது வந்து இத தெரிஞ்சின்றாலே போரும் தான் அஷ்டோத்தர சதம் தாம் நாம் அஸ்தி அர்ச்சாரூபிணா ஹரேஹே அர்ச்சாரூபியான அந்த பகவானுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் பூமியில் இருக்கின்றன எதனுடைய வைபவத்தை ஸ்ருத்தியா கேட்டாலே புருஷர்களுக்கு புருஷர்னா வெறும் புருஷர் பும்சாம்னாக்க மனிதர்கள் நடத்தும் மனிதர்களுக்கு முக்தி மோட்சமானது கரஸ்திதா கையில் தயாராக அஸ்தங்கத்தஹை அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் தயாராக இருக்குது ரெடியாக இருக்கு விஷ்ணுதாம பதா தா பதானானி விஷ்ணு தாமாபதானி விஷ்ணு சித்தே விருண்வதி மதுராதீஷ கிருஷ்ண வத்தேநாஜனி விஸ்மிதா விஷ்ணு சித்தரானவர் விஷ்ணுதாமங்களை விஷ்ணுனுடைய இருப்பிடங்களை எல்லாம் அதனுடைய மகிமைகளை அபதானானி மகிமைகளை எல்லாம் விபதி விவரணமாக விஸ்தாரமாக சொல்லிக் கொண்டிருந்த அளவில் என்று சதி சப்தமி விஷ்ணு சித்தே விபதி சதி விஷ்ணுதாம அபதானி விபரண்வதி சதி விஷ்ணு சித்தே விஷ்ணு சித்தரானவர் விஷ்ணுதாம விஷ்ணுனுடைய ஸ்தானங்களுடைய அபதானானி மகிமைகளை விபருண்வதி சதி விவரிக்கும் அளவில் மதுராதீஷ கிருஷ்ணசிய விருத்தேன மதுராதீஷரான கிருஷ்ணருடைய விருத்தாந்தத்தை சொல்லும்போது சா விஸ்மி விஸ்மிதாஜனி அவளுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது தத சுந்தரராஜஸ் சரித்தம் ஷெண்வதீமுதா உதார புலகாங்கூராமு வாச்சசுதனுஷ்தனும் அதற்கு பிறகு சுந்தரராஜ பகவான் அவருடைய சரித்திரத்தை கேட்டு அத்தியதிகமான ஆனந்தத்தில் சுந்தரியான கோதை சரீரத்தில் ரோமாஞ்சத்தை அடைந்தாள் மயிர்கூச்சலை அடைந்தாள் சுத்தனுகு மிக அழகிய சரீரத்தை உடைய அவள் உத உதாரூரு புலகாங்கூராமுக உதாரமான மிகவும் விஸ்திருத்தமான மயிர்கூச்சலை பெற்றாள் எப்பொழுது சுந்தரராஜ பகவானுடைய சரித்திரத்தை கேட்டாளோ சுந்தரபாஹு பகவானுடைய சரித்திரத்தை கேட்டாளோ என்று அர்த்தம் ततः सुन्दरराजस्य चरितम् शृण्वतीवाह सुटाद्रिपतेः विष्णोः कथाकर्णन कर्मणा रमणीये मुखे तस्याः विकासो भूद्विजृम्भितः अटाचलपति यान भगवान् श्रीनिवासरुडय कथयै केट् केट, केट कार्यति அந்த அற்புதமான முகத்தில் ஒரு விகாசமானது புன்முருவலானது ஏற்பட்டது என்று தாத்பரியம் ஸ்ரீமதா ரங்கராஜஸ்ய ஸ்ரீண்வதி மகிமோதயம் அதத்தாமந்தமானந்தம் ஆனந்தம் அரவிந்த தலேஷனா தக்காரத்தை அத்தன் அத்திரவு போடுறார் ஸ்ரீமா ஸ்ரீமானான ரங்கநாதனுடைய மகிமையினுடைய அபியுதயத்தையும் மகிமையையும் கேட்ட தருவாயில் அமந்தமான ஆனந்தம் கொஞ்சம் மட்டன் மற்றற்ற மகிழ்ச்சியை அந்த அரவிந்த தலேஷனா தாமரையினுடைய இதழ்கள் போன்ற கண்களை உடைய அவள் ஆனந்தத்தை அடைந்தாள் அதத்த அதத்த அமந்தம் ஆனந்தம் மந்தம் ஆனந்தம் இல்லை அமந்தமான ஆனந்தத்தை அத்தியதிகமான ஆனந்தத்தை அந்த அரவிந்த தலேக்ஷனா தாமரை மலரின் இதழ்களை ஒத்த கண்களை உடையவளான அவள் அடைந்தாள் என்று தாத்பரியம் பத்து ஸ்லோகமே சொல்லிட்டோம் பத்து பதினொன்று பதிமூணு ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம் நாளைக்கு பார்க்கலாம் மீதிய கவிதாக்கிகம்ஹாய கல்யாணகுணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதாசன்